ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபால் அக்கௌண்ட்ல நம்மளுடைய நாட்டில் விட்ரோவல் வந்து எடுக்கலாமா, விட்ரோவல் எடுக்கிற மாதிரி ஒரு பேபால் அக்கௌண்ட்டை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம பேபாலை பற்றி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த 3 வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி ஸ்ரீலங்காக்கு விட்ரோவல் எடுக்கிற மாதிரி ஒரு பேபால் அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருப்போம். ஒஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் கிரியேட் பண்ணுற அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேபாலிருந்து விட்ரோவல் வந்து பெற்றுக்கொள்ள முடியாது. நம்மளுக்கு பேமெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும், பேபால்ல இருந்து வர ஃபண்ட்ஸை விட்ரோ பண்ண முடியாது. ஒரே ஒரு மெத்தட்ல மட்டும் நமக்கு விட்ரோவல் வந்து கொடுப்பாங்க, அது பாத்தீங்கன்னா ரிஃபண்ட் கிடைச்சா மட்டும் நமக்கு விட்ரோவல் கொடுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மத்தபடி பாத்தீங்கன்னா நமக்கு விட்ரோவல் வந்து பேபால்ல ஸ்ரீலங்காவில் கிரியேட் பண்ற அக்கௌண்ட்ல பெற்றுக்கொள்ள முடியாது. சோ இதனால பாத்தீங்கன்னா பல பேர் பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ், மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி பேபால் அக்கௌண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. சோ நான் நிறையவே கிரியேட் பண்ற பேபால் அக்கௌண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிருப்பேன். இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆன்லைன்ல ஏர்ன் பண்றனால அவங்களுக்கு அவங்களுடைய பேமெண்ட்ஸ் பெற்றுக்கொள்றதுக்கு பேபால் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் வந்து தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி தேவைப்படுற நிலை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்றோம். எப்படி சரியா ஒரு பிலிப்பைன்ஸ் பிசினஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். எதுக்காக பர்சனல் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண மாட்டோம் அப்படிங்கறதையும் நான் வீடியோக்குள்ள போகும்போது சொல்றேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு சரியான விளக்கம் வந்து இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இலங்கையில் பார்த்தீங்கன்னா ஒஃபிஷியலாக நம்ம கிரியேட் பண்ணுற பேபால் அக்கௌண்ட்டுக்கு நம்மளுக்கு விட்ரோவல் வந்து பெற்றுக்கொள்ள முடியாது. பல காலமாக நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காக்கு வந்து பேபால் வந்து எனேபிள் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதில் இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபால் நிறுவனங்கள்ட சில ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இலங்கையில் அதுக்கான அப்ரூவல் வந்து கிடைக்காததன் காரணமாக நம்மளுக்கு இன்னுமே பேபால் வந்து ஆக்டிவ் பண்ண முடியாத நிலைமையில தான் இருக்குது. பல கவர்மெண்ட்ஸ் வந்து இந்த விஷயத்தை வந்து சொன்னாலும் இன்னுமே நம்மளுக்கு பேபால் வந்து கிடைக்கல அப்படிங்கிறத உண்மையான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னுமே பேபாலில் வந்து விட்ரோவல் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா வேறொரு அக்கௌண்ட்டை தான் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல வந்து இருக்கும். இலங்கையில் டாலர் அப்படிங்கிறது ஒரு பற்றாக்குறையாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் கூட நம்மளுக்கு பேபால் இலங்கைக்கு இன்னுமே கொண்டு வர முடியாமல் இருக்கு. இனி சரி, ஏதோ ஒரு கவர்மெண்ட் வந்து பேபால் வந்து ஸ்ரீலங்காக்கு அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இலங்கைக்கு டாலர்ஸ் கொண்டு வரது ரொம்பவுமே ஈஸியான மெத்தட் ஆகிரும். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுற மணியை வந்து பேபால்லேருந்து விட்ரோ பண்ணணும், இல்லைனா ப்ரொமோஷன் பண்ணுற மணியை வந்து பேபால்லேருந்து விட்ரோ பண்ணணும், இல்லைனா சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு பேபால் பிலிப்பைன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம எப்படி பிலிப்பைன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். ஸோ கட்டாயம் பாருங்கள். 2022 சில மாற்றங்கள் வந்து வந்திருக்கு, அந்த மாற்றங்களுடன் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் உண்மைக்குமே பேபால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியுதா இல்லையான்னு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேபால் பிலிப்பைன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கோம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் பேபால் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணால் உங்களுக்கு ஸ்ரீலங்காவில் லாகின் பண்ணுற பேபால் தான் இந்த இடத்துல ஷோ ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிலிப்பைன்ஸ் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணணும், அதனால பார்த்தீங்கன்னா பேபால் பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல இருக்க இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேபால் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிருச்சு. மேலே பார்த்தீங்கன்னா லாகின், அதுக்கப்புறம் சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் அப்படிங்கிறத தான் கிளிக் பண்ணணும். நம்மளுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட்டாக சைன் அப் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஜாயின் பேபால் டுடே ஃபார் ஃப்ரீ அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான அக்கௌண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அக்கௌண்ட். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணலாம். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பர்சனல் அக்கௌண்ட்டை எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் நிறைய பேர் இந்த மாதிரி ஃபேக்கான அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னா பர்சனல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாகவே நம்ம வந்து நெக்ஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டாகவே பர்சனல் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவல் செலர், ஃப்ரீலான்சர் இந்த மாதிரி ஆப்ஷன் ஒன்று செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நெக்ஸ்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்ரீலங்கான்னு போடக்கூடாது, நம்ம வந்து பிலிப்பைன்ஸ்னு தான் செலக்ட் பண்ணணும். ஸோ நான் அதை வந்து செலக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்ட்ரியை வந்து நம்ம வந்து பிலிப்பைன்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணதுக்கு பிறகு கெட் ஸ்டார்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். கெட் ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு ஃபஸ்ட்டாக நம்மளுடைய மொபைல் நம்பர் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு அடுத்திருக்க ஆப்ஷன்ஸை வந்து பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால நம்மளுக்கு பர்சனல் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஸோ பிஸ்னஸ் அக்கௌண்ட் மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளுக்கு பிலிப்பைன்ஸ் அக்கௌண்ட்டாக கிரியேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த பர்சனல் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல மொபைல் நம்பர் ஒன்று என்டர் பண்ணணும், அதுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வரும். ஸோ ஃபேக்கான நம்பரை என்டர் பண்ணி நம்மளுக்கு வெரிஃபிகேஷன் கோட் வந்து பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ அதனால நம்ம வந்து பர்சனல் அக்கௌண்ட் இல்லை பிஸ்னஸ் அக்கௌண்ட் தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம மறுபடியும் பேக் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல மறுபடியும் சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை தான் கிரியேட் பண்ண போகிறேன், அதுக்கடுத்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணலாம்.
ஸோ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போதும் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து நம்மளுடைய இமெயில் அட்ரஸை தான் என்டர் பண்ண சொல்கிறாங்க. அதனால நம்மளுக்கு ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ண தேவைப்படாது. ஸோ ஃபஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுடைய இமெயில் அட்ரஸை வந்து என்டர் பண்ணலாம். இந்த இமெயில் அட்ரஸில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பேபால் அக்கௌண்ட்டே கிரியேட் பண்ணியிருக்க கூடாது. இந்த பேபாலுக்குன்னு நீங்கள் தனியாக ஒரு இமெயில் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண பேபால் அக்கௌண்ட் இமெயிலை பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ண ஒரு இமெயில் அட்ரஸ் இருக்குது, அதை தான் இந்த இடத்துல வந்து என்டர் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து என்டர் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய பேபாலுக்கான ஜிமெயில் அட்ரஸை வந்து என்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கண்டினியூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்க பாஸ்வேர்டு வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முக்கியமாக ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணணும், அப்பர் லோவர் கேசஸ் வந்து யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல டெல் அஸ் அபவுட் யூ பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்கணும். ஸோ நம்மளுடைய பிஸ்னஸ் கண்டெக்ட் அப்படின்னா லீகல் ஃபர்ஸ்ட் நேம், லீகல் லாஸ்ட் நேம் வந்து கேட்டிருக்காங்க. பிஸ்னஸ் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ்ட நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் டீட்டெயிலில் இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலான ஒரு நேமை வந்து கொடுங்க. ஸோ ஒரு பிஸ்னஸுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரியே கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து நம்மளுடைய பேரை வந்து என்டர் பண்ணலாம். ஸோ நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்னுடைய பிஸ்னஸ் நேமாக ஒரு நேம் வந்து ஓப்பன் பண்ணுறேன், டிடிஹெச் ஆன்லைன் அப்படின்னு வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய பார்த்தீங்கன்னா இந்த நேம் தான் நம்மளுடைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுல இருக்க ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோன் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணலாம். அதுதான் இருக்க ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ரீலங்கா நம்பரை கூட இந்த இடத்துல ஆட் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது நான் இந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணும்போது பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு நம்பரை வந்து என்டர் பண்ணலாம். ஸோ நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டோம். என்டர் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கீழே பிஸ்னஸ் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அட்ரஸை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேக்காக கொடுத்தாலுமே ஒரிஜினலான அட்ரஸை தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் வந்து இன்னொரு டப்பில் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிலிப்பீன்ஸில் இருக்க ஏதோ ஒரு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஷெட்டு இல்லைன்னா எந்தாச்சும் ஒரு இடத்துல வந்து ஷொப்பில் வந்து நம்பரை வந்து இந்த இடத்துல எடுக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்க போகிற அட்ரஸை பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து நம்ம ஜஸ்ட் வந்து சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அட்ரஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு அட்ரஸை வந்து கொடுக்கலாம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்ரஸை வந்து கொடுத்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபேக்கான அட்ரஸாக இருந்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினலாக அந்த இடத்துல இருக்க ஒரு இடத்துல அட்ரஸை தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு அட்ரஸை வந்து கொடுக்கலாம். ஸோ இதில் இருக்க டீட்டெயில்ஸை வந்து நம்ம கோப்பி பண்ணி அங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். இப்போ அதை தான் பண்ண போகிறோம். ஸோ ரீஜன் பார்த்தீங்கன்னா ப்ரொவின்ஸ் அண்ட் ரீஜன் மணிலா, ப்ரொவின்ஸ் அண்ட் ரீஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிலா அப்படின்னு நம்மளுக்கு செலக்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அது வந்து ஷோ ஆகுது. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து அதை வந்து போடலாம். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஜிப்கோட் அப்படிங்கிறத வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அதுனா இந்த சிட்டிக்கான ஸிப்கோடை வந்து, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸிப்கோட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிக்கான ஸிப்கோடை தான் நம்ம வந்து என்டர் பண்ண போகிறோம். அந்த சிட்டிக்கான ஸிப்கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணலாம். அதை சர்ச் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் இதுக்கான ஸிப்கோட். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கரன்சி, அதாவது ப்ரைமரி கரன்சி, உங்களுடைய கரன்சி வந்து என்ன மாதிரி ஷோ ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிலிப்பைன் பைசான் தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ விருப்பம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல யூஎஸ்டி அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதே மாதிரி வச்சிருக்கலாம். ஸோ நம்ம வந்து யூஎஸ் டாலர்ஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து யூஎஸ் டாலர்ஸ்க்கு வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கு பிறகு இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் யூ பிஸ்னஸ் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய பிஸ்னஸ் டைப்பை வந்து நம்ம இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஸ்னஸ் டைப்பை வந்து செலக்ட் பண்ணலாம். கீழேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமானதை செலக்ட் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அப்படின்னோடனே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் குட்ஸ் அப்படின்னு வந்து போடலாம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் குட்ஸ் மீடியா அப்படின்னு போட்டு நம்மளுக்கு வந்து புக் மார்க்ஸ் இந்த மாதிரி கேட்டகரிஸ் வந்து நிறைய கேட்டகரிஸ் வந்து இருக்குது. நம்மளுக்கு விருப்பம் அப்படின்னா ஃபோட்டோகிராஃபிக் ஸ்டூடியோஸ்னு கூட போடலாம். ஸோ போட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா வெப்சைட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்சைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் விருப்பம்னா தான், ஆப்ஷனல் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. ஸோ இந்த இடத்துல இந்த ரெண்டு விஷயமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான மாதிரி செலக்ட் பண்ணலாம். ஸோ நான் இதை ஒரு ஐடியாக்காக தான் சொல்கிறேன், இதே செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு. உங்களுக்கு விருப்பம்னா இதை சேஞ்ச் பண்ணி கூட செலக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கடுத்து கண்டினியூ அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ கண்டினியூ அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா
இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த் வந்து நம்ம என்டர் பண்ணணும். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ட நேஷனல் ஐடென்டி கார்டு டாக்குமெண்ட் வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணணும். ஸோ அது இன்னொரு முக்கியமான விஷயம். ஸோ நேஷனல் ஐடி போடாதீங்க, முடிஞ்சளவு டிரைவிங் லைசன் அப்படிங்கிறத வந்து போடுங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து நம்மளுக்கு விருப்பமான ஒரு டேட் ஆஃப் பர்த்தை வந்து போடலாம். இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் ஒன்று என்டர் பண்ணுங்கள். இது ஒரிஜினல் என்டர் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ டிரைவிங் லைசன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிரைவிங் லைசன் நம்பரையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரிஜினலான நம்பர் மாதிரி தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்டர் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிரைவிங் லைசன் நம்பர்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு டிரைவிங் லைசன் நம்பரை வந்து எடுக்கலாம். ஸோ எடுத்தால் நம்மளுக்கு வந்து பார்க்கலாம் என்ன மாதிரி இங்கே டிரைவிங் லைசன் நம்பர் வந்து இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிரைவிங் லைசன் நம்பர் வந்து என்டர் பண்ணுறோம். இந்த என்டர் பண்ணுற ஃபோமெட் வந்து நீங்கள் கட்டாயம் பார்த்துக்கிறீங்க. அந்த ஃபோமெட்டில் வந்து உங்களுக்கு ஒரு நம்பரை வந்து என்டர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணுற இந்த அக்கௌண்ட்டை சகல விதமான டீட்டெயில்ஸும் உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டில் எங்கேயோ எடுத்து வச்சுருங்க. ஏன்னா இன்கேஸ் இந்த அக்கௌண்ட்டை வந்து பிளாக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மறுபடியும் இதே டீட்டெயில்ஸை வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் தெரியாமல் இருந்தால் கட்டாயம் அந்த அக்கௌண்ட்டை வந்து மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு பிறகு ஹோம் அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் அ பிஸ்னஸ் அட்ரஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிடலாம். அதுக்கு தனியாக ஒரு அட்ரஸ் கொடுக்க தேவைப்படாது. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம சப்மிட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணணும். சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அடுத்து பேப்பர் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிருச்சா இல்லையாங்கிறத வந்து பார்க்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேப்பர் அக்கௌண்ட் வந்து இந்த இடத்துல வந்து கிரியேட் ஆகிருச்சு. ஸோ இந்த அளவு விஷயங்கள் தான் நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த அளவு விஷயங்கள் தான் பண்ணணும். நம்மளுடைய பேப்பர் அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கு பிறகு நிறைய பேருக்கு இருக்க இன்னொரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேங்க் கார்டு எப்படி இந்த இடத்துல ஆட் பண்ணுறது அப்படின்னு தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பே அண்ட் கெட் பெய்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாலெட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ், அதுக்கு பிறகு பேங்க்ஸ் அண்ட் கார்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பேங்க் கார்டை வந்து ஆட் பண்ணலாம். அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கீழே லிங்க் நியூ பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் நியூ கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக இருக்க கார்டு அப்படிங்கிறத தான் நம்ம வந்து லிங்க் பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்டு டீட்டெயில்ஸை வந்து என்டர் பண்ணலாம். இந்த பில்லிங் அட்ரஸ் வந்து பிரச்சனை இல்லை, அது மோஸ்ட்டாக வந்து பிரச்சனை ஒன்று வராது. நீங்கள் கிரியேட் பண்ண பேபால் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு பேங்க் கார்டை வந்து லிங்க் பண்ண வரும். ஸோ பேங்க் கார்டை லிங்க் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து விட்ரோவல் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதிரி பேங்க் கார்டை லிங்க் பண்ணும்போது நீங்கள் குறிப்பிட்ட சில பேங்க்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் மோஸ்ட்டாக சொல்கிற பேங்க்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச்என்பி யூஸ் பண்ணுங்கள், கமர்ஷியல் யூஸ் பண்ணுங்கள், சம்பத் யூஸ் பண்ணுங்கள். இது மாதிரி கொஞ்சம் இன்டர்நேஷனல் பேங்க்ஸாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பேமெண்ட்டை வந்து பெற்றுக்கொள்ளலாம். இன்கேஸ் இதில் ஏதாவது ஒரு எரர் வருதுன்னா கட்டாயம் உங்களுடைய கார்ட் சென்டருக்கு கால் பண்ணி உங்களுடைய கார்டை ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய கார்டை வந்து பேபாலுக்கு லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேபாலுக்கு கொடுத்த இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்து வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டாக நீங்கள் வந்து கன்ஃபார்ம் யுவர் இமெயில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இமெயிலை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். அது வந்து கட்டாயம் நீங்கள் பண்ணணும். ஸோ அதனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் யுவர் இமெயில் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் செட்டிங்ஸில் போயிட்டு பார்த்தா நம்மளுக்கு நம்மளுடைய இமெயில் பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகியிருக்கா அப்படிங்கிற சகல விதமான விஷயங்களையும் வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இமெயில் வந்து இருக்குது. ஸோ விருப்பம்னா நம்மளுக்கு அப்டேட் பண்ணலாம். ஸோ இந்த அளவு விஷயங்கள் தான் நீங்கள் பிலிப்பைன்ஸ் பேபால் அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா பண்ண வேண்டிய விஷயங்கள். இந்த விஷயங்களை சரியாக பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு பேபால் அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தான். ஸோ இப்போ 2022 இதில் சில சில மாற்றங்கள் வந்து வந்திருக்கு, இன்டர்ஃபேஸில் மாற்றங்கள் இருக்குது. ஸோ அந்த மாற்றங்கள் மட்டும்தான், மற்றபடி நம்மளுக்கு ப்ரொசஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு சிம்பிளான ப்ரொசஸில் வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த அளவு விஷயங்கள் தான் இந்த பேபால் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள். இந்த விஷயங்களை பண்ணிட்டீங்கன்னா சரியாக உங்களுக்கு பிலிப்பைன்ஸ் பிஸ்னஸ் பேபால் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இதை கிரியேட் பண்ணி உங்களுக்கு தேவையான காசை வந்து விட்ரோ பண்ணுறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பிரச்சனை வர்றது ரொம்பவுமே குறைவு. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 4 வருஷமாக ஒரு பிஸ்னஸ் பேபால் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே வரல. ஸோ நீங்களும் சரியாக எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் யூஸ் பண்ணினா கட்டாயம் இந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவு விஷயங்கள் தான் நீங்கள் பிலிப்பைன்ஸில் பேபால் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான் பண்ணணும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்திருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.